நல்லா வெந்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்க வேணும் எனக்கு நான் இல்லை. இப்படி நான் என்னுடைய வீடியோக்கு வருவிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து அவல் வடை செய்ய போகிறேன். ஸோ இது வந்து ஒரு கப்பு அவல். ஸோ இதை வந்து 5 நிமிஷம் சோக் பண்ண விட போகிறேன் தண்ணியை விட்டு. ஸோ கூட தண்ணி விடாமல் கணக்கான தண்ணியாக விட்டு. ஓகே, ஸோ இவ்வளவு தண்ணியும் காணும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் சோக் ஆகட்டுக்கும். ஓகே, அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்ய வேணுமெண்ட். ஓகே ஓகே நம்பர்ல, இப்போ 5 நிமிஷம் ஆச்சுது இது சோக் ஆகிட்டது. இப்போ இதை வந்து புளிஞ்சு ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி புளிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நம்பர்ல, இதை வந்து வடிவெல்லாம் புளிஞ்சு அதை தண்ணியெல்லாம் எடுத்தாரு. வந்து நான் என்ன போட போகிறேன் சொன்னால் ரவை. ஸோ இது வந்து 2 மேஜை கரண்டி. அடுத்தது 2 மேஜை கரண்டி அரிசிமா. அடுத்தது இது வந்து ஷவர் க்ரீமு. ஷவர் க்ரீம் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் வந்து யோகேட் பிளெயின் யோகேட் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து 3 மேஜை கரண்டி. போட்டு வடிவாக மிக்ஸ் போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஜிஞ்சர், அடுத்தது 2 பச்சை மிளகாய். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1/2 வெங்காயம், அதையும் சாப் பண்ணி வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணுவோம். அடுத்தது 1/2 தேநீர் கரண்டி பெரிய சீரகம். ஓகே, இங்கே பண்ணின மேலே எங்கள்கிட்ட அவல் வடை வந்து தயாராகிட்டது. ஸோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு கொண்டு எடுத்து சாப்பிட்டு காட்டணும். நல்லா வெந்துட்டது. ஸோ நீங்களும் இதை போல் உள்ள உள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.